அடுத்து கட்டக்குளம் மாவட்ட பாரதமாக இருக்கிற ஜனாதிபதி மொத்தமாக 43 ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஏஆர் ஜெயவர்தன காலத்திலிருந்து மஹிந்த ராஜபக்சேவுடைய காலம் வரை மொத்தமாக 43 ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதிலே தமிழ் ஊடகவியலாளர்கள் 35 பேரும், சிங்கள ஊடகவியலாளர்கள் 5 பேரும், இஸ்லாமிய ஊடகவியலாளர்கள் 3 பேரும் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதிலும் விசேடமாக மஹிந்த ராஜபக்சேவுடைய ஆட்சியின் காலத்திலே 26 ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். சிரேஷ்ட ஊடகவியலாளர் நடேசனனுடைய
வாழ்ந்த காலங்களிலே படுகொலையின் கலாச்சாரங்கள் அரங்கேறி மட்டக்களப்பு மாவட்டத்தை உலுக்கி கொண்டிருந்த காலம். அநேகர் அந்த காலங்களிலே கொலை அச்சுறுத்தல்களுக்கு உள்ளானார்கள். அந்த நாட்களிலே விசேடமாக ஆயுத கலாச்சாரங்களிலே இப்போது சுதந்திரமாகவும் உல்லாசமாகவும் திரிகின்ற பெரிய பொறுப்புகளில் இருக்கின்றவர்கள் ஆயுத கலாச்சாரங்களிலே அந்த காலங்களில் இருந்தார்கள். சிரேஷ்ட ஊடகவியலாளர் துரைரட்னம் அவர்கள் ஒரு புத்தகத்தை எழுதுகின்ற பொழுது அதிலே குறிப்பிடுகிறார், ஊடகவியலாளரை கொலை செய்கின்ற பொழுது ஒரு உயரமான உயர்ந்தவர் ஒருவர் மோட்டார் பைக்கை ஓடியதாகவும் அதிலே கட்டையான ஒருவர் அவரை சுட்டு கொலை செய்ததாகவும் அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. இந்த காலங்களிலே மக்கள் அதிலே தெளிவடைய வேண்டும். இந்த கட்டையானவர் யார் என்பதை தெளிவடைய வேண்டும். அவர்கள் இன்று சுபபோகத்தோடு உல்லாசமாக மக்கள் மத்தியிலே நாங்கள் அபிவிருத்தி செய்கின்றோம், அபிவிருத்தியை முன்னெடுக்கின்றோம் என்று அபிவிருத்தி நாயகர்களாக அவர்கள் திரிகின்றார்கள், பலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அபிவிருத்தி என்பது ரோட்டு போடுவதோ கட்டிடங்கள் கட்டுவதோ அபிவிருத்தி அல்ல. சிறந்த கல்வி மான்களை எங்களுடைய நாட்டிலே உருவாக்குறது தான் அபிவிருத்தி. இந்த ஊடகவியலாளர் அனைவரும் ஒரு சிறந்த கல்வி மான்கள். இன்று சிறந்த கல்வி மான்களை படுகொலை செய்திருக்கின்றார்கள், படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அண்மையிலே நீங்கள் கடந்த காலங்களை பார்க்கின்ற பொழுது இந்த இடத்தில் இருக்கின்ற ஒரு உங்களுடைய ஊடகத்துறையில் இருக்கின்ற நாராயணன் அவர்கள், தேவபிரதீவன் அவர்கள் வந்தாரமூலையிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினரால் அடிக்கப்பட்டார்கள். ஊடகத்துறையில் இருக்கின்றவர்கள் அதற்காக என்ன நடவடிக்கைகளை நீங்கள் முன்னெடுத்தீர்கள் என்று ஊடகவியலாளர்கள் எல்லோரும் ஒன்றாக ஒரு குடையின் கிளி என்க வேண்டும். இன்றைய நாளிலே நாங்கள் பெருமிதம் கொள்கின்றோம். இந்த இடத்திலே நடேசனனுடைய இந்த நினைவு நாளில் இந்த படுகொலையின் நாட்டிலே விசேடமாக தென்பகுதியில் இருந்து இந்த இடத்தில் ஊடகவியலாளர் சிங்கள ஊடகவியலாளர் வந்திருக்கின்றார்கள். ஒரு தமிழருடைய படுகொலைக்கு குரல் கொடுக்கின்ற விதமாக அவர்கள் இந்த இடத்தில் வந்திருக்கின்றார்கள். அவர்களும் நீதி கேட்கின்றவர்களாக, தமிழருக்காக நீதி கேட்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் இது அரசியல் அல்ல, இது வெறுமனமே ஒரு ஊடகத்துறை சார்ந்ததாக இருக்கின்றது, ஊடகவியலாளரை சார்ந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. ஊடகவியலாளர் அனைவரும் ஒரு குடையின் கீழ் வர வேண்டும். விசேடமாக இன்றைய நாளிலே நடேசனனுடைய 20வது ஆண்டு படுகொலையின் வருடத்தை நினைவு கூறுகிற நாங்கள், அவருடைய அந்த கொலைக்கு யார் யார் காரணமாக இருந்தார்களோ அவர்களுக்குரிய விசாரணைக்குரிய வழக்குகளை இந்த ஊடகத்துறையினர், சமூக சிவில் செயற்பாட்டாளர்கள் முன்னெடுக்க வேண்டும். அவர்களுக்கான நீதிக்கான குரலை கொடுக்க வேண்டும். இந்த படுகொலை சம்பந்தமான தொடர்பான விடயங்களை சர்வதேசத்திற்கு எத்தி வைக்க வேண்டும், சர்வதேசத்திற்கு இதை வெளிப்படுத்த வேண்டும். எங்களுக்குள்ளே வருடா வருடம் வந்து இவ்வண்ணமான நினைவு நாளை நினைவு கூர்ப்பதை விட எங்களுக்கான குரல் கொடுத்து நீதியை கேட்கிறவர்களாக நாம் ஒவ்வொருவரும் இணைந்து கொள்ள வேண்டும். எனவே நடேசனனுடைய படுகொலையானது வெறும் படுகொலை அல்ல, எங்களுடைய மண்ணிலே இருந்த ஒருவருடைய முதுகெலும்பு உடைக்கப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய கல்விமான், ஒரு எங்களுடைய நீதிக்காக குரல் கொடுக்கின்றவர், அநீதியை தட்டி கேட்கின்ற ஒரு ஊடகவியலாளர் அவர் கொலை செய்யப்படுகின்றார் என்றால் எங்களுடைய ஒவ்வொரு முதுகெலும்புகளும் உடைக்கப்படுகிறது, எங்களுடைய நேர்த்தியான வழிகள் மலங்கடிக்கப்படுகிறது. இந்த காரியங்களை மஹிந்த ராஜபக்சேவுடைய காலத்திலே 26 ஊடகவியலாளர்கள் அவருடைய ஆட்சியின் காலத்திலே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான நீதி எங்கே கிடைக்கப்பட்டிருக்கின்றது? எனவே அந்த நீதிக்காக போராடுகிற சமூகமாக ஊடகவியலாளர்களும் சிவில் சமூகங்களும் சேர்ந்து இணைந்து செயல்பட வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த நடேசனுக்குரிய நீதிமன்ற தலையங்கத்தில் மேற்கொள்ளப்பட்ட பொதுஜன ரீதியான கவனயீர்ப்பு தொடர்பாக பத்திரையாளர்கள் யுத்த காலத்தில், குறிப்பாக அந்த நடேசன் அவர்கள் எழுத்து சுதந்திரத்தை நிலைநாட்டுவதற்காகவும் ஜனநாயகத்தை இந்த மண்ணில் அமுல்படுத்துவதற்காகவும் வெளிவராத செய்திகளை மிகவும் துணிச்சலுடன் தனது பேனாவால் தேசிய ரீதியாகவும் சர்வதேச ரீதியாகவும் உலகளாவிய மனித உரிமைகள் அமைப்புக்கும் வெளிக்கொண்டு வந்த பெருமை ஊடகவியலாளர்கள் சார் மதிலும் அந்த நடேசன் அவர்களை சார். அவருடைய செயற்பாடை பொறுத்தவரையும் நான் நினைக்கிறேன், அவர் ஆசிரியராக இருந்து யாழ்ப்பாணத்தில் பிறந்து ஆசிரியர் தொழிலை எடுத்து மட்டக்களப்புக்கு வருகிறந்து மட்டக்களப்பில் இருந்து கொண்டு ஆசிரியராக மாணவர்களை ஒரு தேர்ச்சியான முறையில் கொண்டு வந்து
பிறகு ஒரு திணைக்களம் சார்ந்த நடவடிக்கைக்கு இடமாற்றத்தை பெற்று ஒரு சமூகத்துக்காக பத்திரிகையாளர்களின் என்ன சுதந்திரம் இருக்கோ அனைத்து சுதந்திரத்தையும் அமுல்படுத்தியவர் அண்ணன் நடேசன் அவர்கள். குறிப்பாக பல பத்திரிகையாளர்கள் உயிராபத்தை தேடி பாதுகாப்பு தேடுகின்ற நிலையிலும் கூட இந்த தேசிய இனத்தின் பால் இந்த தமிழ் தேசியத்துக்காக குரல் கொடுத்த ஒரு பத்திரிகையாளர் என்பதை இந்த சமூகம் மறந்துவிடவில்லை. அதுக்குரிய காரணம் இந்த 20 வருடத்துக்கு பிறகு அவரை நாங்கள் நினைவு கூறுகிறோம் என்று சொன்னால், அவர் கடந்த காலத்தில் பத்திரிகை துறைக்கு அவரால் ஏற்படுத்தப்பட்ட ஜனநாயக ரீதியான வழி கொண்டு வந்து பேனா அவருக்கு பதில் சொல்லியது, ஜனநாயக விரோதிகளுக்கு பேனா பதில் சொல்லியது அந்த வரலாறை நிலைநாட்டியவர் அண்ணன் நடேசன் அவர்கள். இன்றுள்ள சூழ்நிலையில் அவர் இறுதி காலகட்டத்தில் இணைந்த வடக்கு கிழக்கு மாகாண சபையில் தகவல் திணைக்கள பணிப்பாளர்களாக சேவையாற்றி அதனூடாகவும் சர்வதேச ரீதியாக தேசிய ரீதியாக மனிதரும மீறல் நடந்த தமிழ் சமூகத்துக்கு நடந்த மனிதரும மீறல் அனைத்தையும் வெளிக்கொண்டு வரையில் உதாரண புருஷனாக செயல்பட்டு வருவார். ஆனால் அப்படிப்பட்ட இந்த சமூகத்துக்காக உழைத்த பத்திரிகையாளர்களை பொறுத்தவரையில் இந்த சமூகத்துக்காக உழைக்கின்ற சொத்துக்கள் ஜனநாயகத்தை அமுல்படுத்துவதற்காக உழைத்த அவர்களுடைய உழைப்பு என்பது வரலாற்று ரீதியாக மகுடம் சூட்டப்பட வேண்டிய ஒரு விடயம். ஆனால் இன்று சமூகத்தில் பத்திரிகை துறைக்கு எந்த அளவுக்கு இந்த சமூகம் முன்னுரிமை அளிக்கின்றது என்ற கேள்வியை கேட்டுக்கொண்டு எதிர்காலத்தில் இந்த பத்திரிகை துறையை பத்திரிகையாளர்களை பத்திரிகை சுதந்திரத்தை அமுல்படுத்த உழைக்கின்ற சக்திகளை நேச சக்திகளாக நாங்கள் வலி சேர்க்க வேண்டும். அதன் அடிப்படையில் இன்று நாங்கள் கலந்து கொண்டு இந்த நடேசனுக்கு நடந்த படுகொலையை கண்டித்து மட்டுமல்லாமல் அவருடைய கொலைகள் விசாரணை செய்யப்பட வேண்டும். பல பத்திரிகையாளர்கள் இந்த சமூகத்துக்காக எழுதியவர்கள் கொலைகள் விசாரணை செய்யப்பட வேண்டும், குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் என்று கோரிக்கைகளை முன்வைத்த நிலையில் எதிர்காலத்தில் பத்திரிகை சுதந்திரத்தை பாதுகாப்பதற்காக நாங்கள் அனைவரும் தோளோடு தோல் நின்று உழைப்போமாக. நன்றி, வணக்கம். இன்றைய தினம் தேச உறவியலாளர் நடேசன் அவர்களுடைய படுகொலை நடைபெற்று 20வது வருடம். இந்த 20வது வருடத்தில் நாங்கள் இப்போதும் உடையாளருடைய படுகொலைக்கு நீதி கோரி போராடுகின்ற ஒரு நிலைமையே காணப்படுகிறது. அந்த வகையில் இன்றைய தினமும் அவருடைய நினைவினை மீட்டதுடன் இந்த இடத்தில் நாங்கள் படுகொலை செய்யப்பட்ட, காணாமலாக்கப்பட்ட, கடத்தப்பட்ட, துன்புறுத்தப்பட்ட உடையாளர்களுக்கு நீதி கோரி போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். அரசும் சர்வதேசமும் இந்த இலங்கையில் நடைபெறுகின்ற கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான கடுமையான அடக்குமுறைகள், நெருக்கடிகள் நிறுத்துவதற்காக, சுதந்திரமான ஒரு ஊடகத்துறையை கட்டியெழுப்புவதற்காக இந்த நீதி வழங்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கோரி நிற்கின்றோம். இந்த இடத்தில் கிழக்கு உறவிலான ஒன்றியம், இலங்கை தொழிற்சார் இணைய உடவியலாளர் ஒன்றியம் மற்றும் வடக்கு கிழக்கு தெற்கு ஊடக அமைப்புகள் இணைந்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தன. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள் மற்றும் உடவியலாளர்கள், தென்பகுதி மற்றும் இணைய பகுதிகளிலிருந்து வருகை தந்த ஊடக நண்பர்கள், கலந்து கொண்ட சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த இடத்தில் கிழக்கு ஊடக விழா ஒன்றியத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நடேசன் சமரியமேட்டு அபி மெய் எக்விழாயினோம் மற்றும் மதக்காய் நடேசன் சகோதரிய ஜனமாதேவி காந்தி நிகழா மசாவேதி ஓகே குருதேய சமக யாபனட்டகிய சிங்கள ஜனமாதிரி தினாக இக்கணிக்க மம பூர்த்தி கத்தமாக்கி அப்படி தீர்காலை கிட்ட வடகல்ல திமுக நமக்கு அப்படி ஜான எக்க பிரச்சனையாக தீனும் விமல்ராஜன் ஜெயந்தில்
ප්‍රදීප් එක්නාලිකොට දක්වා ඝාතනය කරපු දෙමළ සිංහල මුස්ලිම් ජනමාධ්‍යෙන් සම්බන්ධයෙන් කිසිම සාධාරණයක් මේ රටේ ඉස්ස වෙලා නැහැ. කිසිම යුක්තියක් ඉස්ස වෙලා නැහැ. අපරාධකරුවෝ තාමත් රජකම් කරන නිදැල්ල ඉන්නවා. අපි දන්නවා සමහර ඝාතනය කරේ කවුද කියලා. අපි අන්තර්ජාලයට ගියොත් තියෙනවා නඩේසන් ඝාතනය කරේ කරුණ කණ්ඩායම කියලා අද අන්තර්ජාලයේ ලියලා තියෙනවා. එහෙම තිබුණත් ඒ ගැන කිසිම පරීක්ෂණයක් කරලා නැහැ. ලංකාවේ තියෙන ප්‍රධාන ප්‍රශ්නය තමයි අපරාධයට දඬුවම් නොලැබීම. කිනක එක්සජාදීන්ගේ මානව හිමිකම් කොමසාරිස්වරයා කිව්වා මේ රටේ මෙතන ප්‍රධාන ප්‍රශ්නේ මේකයි කියලා. ජනවාදී දින ප්‍රමාණක් නෙවෙයි ඝාතනය වුණු දසදහස් ගණන් දෙමළ ජනතාවට, ඒ වගේම සිංහල ජනතාවට කිසිම සාධාරණයක් මේ රටේ ඉස්ස වෙලා නැහැ. ඉතින් අපි මම හිතන්නේ ජනමාධ්‍ය දින වශයෙන් අපි හැමදාම කතා කරේ මේ ප්‍රශ්නේ ගැන. අපරාධකරුවන්ට දඬුවම් කර නැත්නම් අපරාධයේ දිගටම සිද්ධ වෙනවා. ඒක තමයි අදත් සිද්ධ වෙන්නේ. අදත් ජනමාධ්‍යවේදීන්ට විශේෂයෙන්ම දෙමළ ජනමාධ්‍යවේදීන්ට විශාල හිරිහැරවලට මුහුණ දෙන්න සිද්ධ වෙලා තියෙන එක සිද්ධ වෙන්නේ මොකද අපරාධකරුවන්ට දඬුවම් නොකරපු නිසා. අපි හැමෝම මම හිතන්නේ එකතු වෙලා මේ වගේ දවසක අදිෂ්ඨාන කරගන්න ඕනේ. ජනාධිපතිවරයෙක් ළඟ එනවා, මහමැතිවරණයක් ළඟ එනවා. අපි අහන්න ඕන ප්‍රශ්නයක් තමයි කවුද නඩේසන් ඝාතනය කරපු මිනිසුන්ට දඬුවම් කරන්න කැමති? කවුද මේව ගැන සොයන්නේ? කවුද මේ ඝාතනවල ජනතාව ගැන දඬුවම් කරන්න කැමති? අන්නේ ඒ ප්‍රශ්න අපි අපෙන් ඡන්දෙ ඉල්ලන්නේ නැන කාගෙන් වුණත් අහන්න ඕනේ කියලා මම හිතනවා. ඒ මගින් විතරයි අපිට නඩේසන් වගේ ඇත්තෙම මඩ කලපෙන් බිහි වුණු ඉතාමත්ම විශිෂ්ට ජනමාධ්‍යයේදී අපිට සාධාරණ ඉස්ස ගන්න පුළුවන් වෙන්නේ.